Welcome to Cable Splicer Tech Channel. In this video, we will talk about WDM coupler. WDM coupler is the use of WDM coupler. First, WDM. Wavelength Division Multiplexing. That is short form WDM. WDM எப்படி ஒர்க் ஆகுதுன்னா MUX DMUX அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வேலை செய்யுது. அதாவது இதில் வந்து ரெண்டு இன்புட் ஏ அண்ட் பி, இதில் ரெண்டு அவுட்புட் ஏ பி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏல நம்ம வந்து ஒரு 13:10 சிக்னல் வந்து கொடுக்கும், பியில் வந்து ஒரு 15:50 சிக்னலை கொடுக்கும். இது வந்து என்ன பண்ணோம்னா மல்டிப்ளெக்சிங், அதாவது ரெண்டு சிக்னலையும் மிக்ஸ் பண்ணி சிங்கிள் கோரில் அவுட்புட்டு கொடுக்கும். அடுத்து அதர் எண்டில் இதே WDM கப்ளரை மாற்றி போட்டோம்னா அங்கே சிங்கிள் இன்புட்டில் போய் அவுட்புட்டு ஏல அதே 13:10 பியில் 15:50 தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும். அதாவது ரெண்டு வேவ்லென்த்தை ஒரே இதில் கொண்டு போகிறது தான் இந்த WDM கப்ளரை மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இருக்கு சந்தேகம், ஒரே டிரான்ஸ்மிட்டர் சிக்னலையும் நெட்டு சிக்னலையும் ஒரு WDM-ல போட்டு ஒரே குரலில் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது தான். அது வந்து கொண்டு போக முடியாது. எதனாலன்னா WDM கப்ளரோட அமைப்பே எப்படின்னா ஒரு எண்டில் 13:10 ப்ளஸ்ஸு 14:90 ப்ளஸ் இன்னொரு இதில் 15:50 வேவ்லென்த் மட்டும்தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியும். மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம ரெண்டாவது பிரித்து தனித்தனியாக எடுக்க முடியும். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது, எதனால் இன்டர்நெட் சிக்னலையும் டிரான்ஸ்மிட்டர் சிக்னலையும் ஒன்றா கொண்டு போக முடியல அப்படின்னா என்ன காரணம்னா டிரான்ஸ்மிட்டரோட வேவ்லென்த் வந்து 13:10, இன்டர்நெட்டுக்கு தேவைப்படுற வேவ்லென்த் வந்து 14:90 ப்ளஸ் 13:10. எதனால் இந்த ரெண்டு வேவ்லென்த்தில் தான் இந்த ஒயல்டி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டேட்டாவை, இன்னொன்று வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு ஓஎல்டியில் இருந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஓஎன்யூக்கு போய் ரிசீவ் ஆகும், அங்கேருந்து அப்லிங்க் ஆகுறது வந்து ரெண்டாவது அந்த ஓஎல்டியை பார்த்து இன்னொரு வேவ்லென்த்தில் அது வந்து ஓஎல்டியை பார்த்து அந்த வேவ்லென்த் சிக்னல் வருது. அதனால தான் இன்டர்நெட்டுக்கு வந்து இந்த ரெண்டு வேவ்லென்த்தையும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் சிக்னலையும் இன்டர்நெட் வேவ்லென்த்தையும் கொண்டு போக முடியாது. அதாவது இன்டர்நெட்டுக்கே ரெண்டு வேவ்லென்த்துமே தேவைப்படுது. இதை எது நம்ம கேபிள் நெட்டும் கொண்டு போனோம் ஒரே குரலுன்னா அதுக்கு வேறு மாற்று வழி என்னென்னா இடிஎஃப்ஏ தான். இடிஎஃப்ஏ மூலமாக எப்படி கொண்டு போக முடியுதுன்னா இடிஎஃப்ஏ வந்து வேவ்லென்த்து வந்து வேறு 15:50, அதாவது நெட்டுக்கு 13:10 14:90 நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதுபோக மீதி இருக்க வேவ்லென்த்து 15:50, அதில் வந்து நம்ம கேபிள் டிவியை வந்து கொண்டு போகலாம். டிரான்ஸ்மிட்டரில் கொண்டு போக முடியாததுக்கு காரணம் என்னென்னா டிரான்ஸ்மிட்டரோட வேவ்லென்த் வந்து இன்டர்நெட்டுக்கு நம்ம தேவைப்படுது யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதனால் அந்த வேவ்லென்த்தில் வந்து நம்ம வந்து கேபிள் டிவி சிக்னலை ஒரே குரலில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, இப்போ டிரான்ஸ்மிட்டர் சிக்னலையும் ஓஎல்டிக்குள்ள நெட்டு சிக்னலையும் ஒரே குரலில் கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. டிரான்ஸ்மிட்டர் வேவ்லென்த் வந்து 13:10 தான் வருது, ஆனால் இப்போ 15:50 வேவ்லென்த் உள்ள டிரான்ஸ்மிட்டரும் கிடைக்கி 8000 ரூபா கிட்ட வரும். அந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் அதாவது 15:50 வேவ்லென்த் உள்ள டிரான்ஸ்மிட்டர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வழியாக கேபிள் டிவி சிக்னலையும் நெட்டுக்குள்ளதுக்கு 13:10 14:90 அந்த சைடு அதாவது ஏலதும் பியிலதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சிங்கிள் கோரில் வந்து நம்ம கொண்டு போகலாம். அதாவது இடிஎஃப்ஐ உடனே வாங்கி போட முடியாதுன்னா இந்த மாதிரி 15:50 டிரான்ஸ்மிட்டர் வேவ்லென்த் உள்ள மாதிரி டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி கேபிள் டிவி சிக்னலை ஒரே கோரில் நம்ம கொண்டு போயிடலாம். இல்லைன்னா இதுக்கு மாற்று வழி வந்து 15:50 டிரான்ஸ்மிட்டருக்கு பதிலாக இடிஎஃப்ஐயே வாங்கி போடுறது தான் இதில் பெஸ்ட்டு. அப்புறம் WDM-ல வந்து ரெண்டு டைப் இருக்குது, அதாவது இந்த மாதிரி கப்ளர் டைப்பு WDM-ம் அவைலபிளாக இருக்குது, அதுபோக கேசட் டைப்பில் உள்ள WDM-ம் அவைலபிளாக இருக்குது. அதாவது WDM-ல எப்படி இருக்குன்னா இந்த சைடு காம் போட்டிருக்கோம், இந்த சைடு 14:90 13:10 போட்டிருக்கோம், இதில் 15:50 போட்டிருக்கோம். அதாவது ஒரு கேசட் டைப்பில் இருக்கும். இந்த மாதிரி கூட நம்ம பேட்ச் கார்டு கொடுத்து கொடுத்து அவுட்புட் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஸ்ப்ளைசிங் தான் பண்ண வேண்டியிருக்கோம். இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
கப்ளரில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு இதிலே 13, 10, 14, 90 ரெண்டு வேவ்லன்ஸும் இந்த ஒயிட் கலரில் கொண்டு போண்டியே இருக்கும். அதுவோ பிளாக் கலரில் நம்ம இடிவே சிக்னல் கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இந்த அவுட்டில் வந்து சிங்கிள் கோரில் அவுட்புட் வரும். இதை வந்து நம்ம கோரில் வந்து த்ரூ பண்ணி விட்டுக்கணும். த்ரூ பண்ணிவிட்டு அடுத்த அனதர் எண்டில் வந்து எந்த இடத்துல நம்ம அந்த சிக்னல் மாதிரி ரெண்டாக பிரிக்கணுமோ அந்த இடத்துல இதே கப்ளரை ரிவர்ஸில் போடணும். அதாவது அந்த சிங்கிள் கோரில் வாரதை இந்த சிங்கிள் சைடு ஸ்ப்ளைசிங் பண்ணணும். பண்ணோம்னா அதே மாதிரி ரெண்டு இதில் இந்த ஒயிட் கலரில் 13, 10, 14, 90 நெட்டு சிக்னல் தனியாக வந்துடும், இடிஎஃப் சிக்னல் இந்த பிளாக் கலரில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு இதில் இன்புட் கொடுத்து ரெண்டாவது பிரிச்சுக்கலாம், ரெண்டு தான் மெர்ஜ் பண்ணி ஒரே இதில் கூட கொண்டு போயிடலாம். டபிள்யூடிஎம்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற டபிள்யூடிஎம் வந்து FWDM, இதில் வந்து CWDM, DWDM அப்படிங்கிற மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. CWDM, DWDM அப்படின்னா மல்டிபிள் இன்புட்டை சிங்கிள் கோரில் கொண்டு போகிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது டெக்னாலஜி தான் இந்த CWDM, DWDM. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், பெரிய ரேக் சைஸில் வந்து நிறைய இன்புட் வந்து உள்ளே கொடுக்க மாதிரி சிங்கிள் கோரில் அவுட்புட் எடுத்து கொண்டு போகிற மாதிரி. இது நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து FWDM தான், கேபிளுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுறது. அதாவது இது வந்து ORT அப்படிங்கிற கம்பெனியோட WDM கப்ளரு. இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலர்லே போட்டிருக்கோம், 13, 10, 14, 90. அப்போ 13, 10, 14, 90 வந்து இந்த இதில் கொடுக்கணும். இந்த பிளாக் கலரில் வந்து 15, 50 கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா இந்த WDM வந்து ரெண்டையும் மல்டிப்ளெக்சிங் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த சிங்கிள் அவுட்புட்டாக இந்த ஒயிட் கலரில் வந்து தந்துடும். நம்ம இதை வந்து கோரில் எந்த கோரில் த்ரூ பண்ணணுமோ அந்த த்ரூ பண்ணிக்கணும். த்ரூ பண்ணிவிட்டு அனதர் எண்டில் வந்து இதே WDM கப்ளரை ரிவர்ஸில் போட்டுக்கணும். அதாவது சிங்கிள் கோரில் வரதை இந்த இதில் இன்புட்டில் கொடுத்தோம்னா அது என்ன பண்ணோம்னா டிமல்டிப்ளெக்சிங் பண்ணி ரெண்டையும் தனித்தனியாக பிளாக்கில் 15, 50 ஒயிட்டில் வந்து 14, 90, 13, 10 தனித்தனியாக பிரித்து வந்துடும். இந்த மாதிரி தான் இந்த கப்ளர் வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம லைவாக கூட யூஸ் பண்ணி WDM-ல பேசிவ் நோடுன்னு இருக்கு, அதாவது கேபிளும் நெட்டும் தனித்தனியாக பிரிக்க பேசிவ் நோடு, அந்ததையும் நம்ம லைனில் போட்டு கூட உங்களுக்கு செக் பண்ணி அதை ஒரு வீடியோவாக அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.